ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆடி மாத ஸ்பெஷல் கேப்பங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேப்பங்கூழை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடை காலத்தில் வெயிலுக்கு கேப்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க. அதான் இன்றைக்கி நான் 1 கிலோ மாவு போடுறேங்க. மாவு போட்டுட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கூழ் செய்கிற மொதல் நாள் சாயந்தரம் 4 மணி அளவில் இது போல் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக புளிக்கிட்டோங்க மாவு. பாருங்க, இப்போ மாவு கரைச்சாச்சு. இப்போ மூடி வைக்க போகிறேன். மறுநாள் காலையில் பெரிய கம்புங்க, இந்த கம்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாவை மிக்சியில் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. மையவும் இல்லாமல் ரொம்பவும் நொய் இல்லாமல் திட்டமாக அரைச்சி போட்டுக்கோங்க. சின்ன கம்பு கூட போடலாங்க. சின்ன கம்பு போடும்போது முதல்ல கொஞ்சமாக லேசாக பல்ஸ் மூடில் திருப்பி விட்டுட்டு புடைச்சிங்கன்னா அதில் இருக்கிற தோல் வந்துடும். இதில் தோல் இல்லை, அதனால நான் பெரிய கம்பு போட்டுருக்குறேங்க. பாருங்க, இது போல் இடிச்சிட்டு இப்போ புளிச்சிட்டு மாவு, அதில் இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. கரைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது மறுபடியும் நல்லா புளிக்கட்டோங்க. நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு கூழ் செய்யலாம். இப்போ கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்குறேங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு 2 கிலோ சாதம் வடிக்கிற குண்டானில் 1/2 குண்டான் தண்ணி வச்சுருக்குறேங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் இப்போ இந்த மாவை பாருங்கள், புளிச்சு நல்லா இருக்குதுங்க. இந்த மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கரண்டி போட்டு கட்டி இல்லாமல் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு ஊற்றின உடனே கட்டி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றலை, அப்படியே தான் ஊற்றுறேன். அந்த மாவை கரைச்சி அந்த கொதி தண்ணியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கெட்டியாக ஆகுங்க. கெட்டியாக ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகும் போதே கூழ் நல்லா வாசனமாக வருங்க. நம்ம இடித்து போட்ட கம்பு நல்லா வெந்துருச்சா பாருங்கள். கம்பு நல்லா வெந்ததும் அடுப்பை சீராக வச்சுக்கோங்க. சின்ன தீயில், அதாவது கேஸில் கூட செய்யலாங்க. நான் இன்றைக்கி அடுப்பில் செய்கிறேங்க, அதனால் தீயை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கூழ் நல்லா வெந்து நல்லா வாசனையாக வருங்க. இது மேலே இது போல் ஏடு நல்லா படிஞ்சு இருக்குங்க. வெந்துடுச்சுன்னா ஏடு படியும். நல்லா பாருங்க, குண்டான சுற்றி நல்லா கூழ் தனியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இது போல் தண்ணி தொட்டுட்டு கையில் தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் இந்த கூழ் ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ இது மேலே நல்லா ஏடு படிஞ்சிருக்கு பாருங்க. இது போல் கூழ் நல்லா ஒப்புளிச்சு வரணுங்க. அதுதான் கூழ் வெந்துருச்சுன்னு அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு இதை நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கூழ் நல்லா ஆறட்டோங்க. இந்த மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்லாங்க. இப்போ மறுநாள் காலையில், அதாவது 3வது நாளுங்க, இந்த மேலே இருக்கிற ஏடெல்லாம் எடுத்துட்டு அரண்டியால் அல்றம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துருக்குதுங்க. கூறு நல்லா கட்டியாக நல்லா வாசமாக இருக்குதுங்க. ரொம்பவும் புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்குதுங்க. இப்போ இது போல் நமக்கு தேவையான அளவு அள்ளி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு கையால் நல்லா குடப்பிக்கோங்க.
கரண்டையாலையும் குடப்பலாம். கரண்டையால் குடப்பும்போது அந்த கட்டிலாம் கொஞ்சம் இருக்குங்க, கையால் செய்யும்போது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியாக வேணுனாலும் கட்டியாக வச்சுக்கலாம், தண்ணி வேணுனாலும் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்க. அவ்வளோதாங்க, கூழ் நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாங்க. படைச்சிட்டு சாப்பிடலாம். நான் இப்போ இதை சாமிக்கு வச்சு படைக்க போகிறேங்க. வெள்ளிக்கிழமை கூழ் செஞ்சுருக்கிறேன். கரைச்ச கூழை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் பாரம்பரியமாக இருக்கணுன்றதுனால புது சட்டியில் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இதில் பொடியை நறுக்கி வெங்காயம் போட்டுருக்குறேங்க. மாங்காய் பொடியை நறுக்கி போட்டுருக்குறேன். கொஞ்சமாக தயிர் போட்டுருக்குறேன். வேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கேங்க. போட்டுட்டு இன்றைக்கி நான் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறேங்க. நீங்களும் இது போல் செய்யலாங்க. கூடவே உப்பு போட்டு வெள்ளை சாதமும் துள்ளு மாவும் இடித்து வச்சுருக்குறேங்க. இப்படி தாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூழ் செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுங்க. நம் முன்னோர்கள்லாம் இப்படி தாங்க செஞ்சு படைத்தாங்க. இது போல் நம்மளும் செஞ்சு படைக்கலாங்க. ஆடி மாதம் கூழ் செஞ்சு படைத்தோம்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இந்த கூழை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.